வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தமிழ் குருவி. நான் உங்கள்கிட்ட ஒரு சின்ன கதையை சொல்ல போறேன், சொல்லல ஞாபகப்படுத்த போறேன். அது என்னன்னா, சீனாவை சிதைத்த சிட்டுக்குருவிகள். கேட்ட உடனே கொஞ்சம் சிரிப்பா தான் இருக்கும், ஏன்னா அவ்வளவு பெரிய வல்லரசு நாடா எப்படி சிட்டுக்குருவி சிதைச்சிச்சு அப்படின்னு. பட் நீங்க இந்த கதையை முழுசா கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும் எப்படின்னு. சீன புரட்சிக்கு பிறகு மாவோ தலைமையில கம்யூனிஸ்ட் நாடா மாறின சீனா உணவு தானிய உற்பத்தியில வந்துட்டு தன்னோட கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சாங்க. உணவு உற்பத்தி அதிகப்படுத்தணும்னு நினைச்ச சீனாவுக்கு ஏதோ ஒரு விஷயம் தடையா இருந்துச்சு. அது என்னன்னு மாவோ விசாரிக்கும் போது, சிட்டுக்குருவிங்க அதிக அளவுல தானியங்களை தின்றதாகவும் அதனாலதான் தங்களால நினைச்ச உற்பத்தியை எட்ட முடியல அப்படின்னு தவறான புரிதலோட மக்கள் சொன்ன விஷயத்த வச்சு மாவோ ஒரு தவறான முடிவுக்கு வர்றார். அது என்னன்னா, நாட்டுல இருக்கிற ஒட்டுமொத்த சிட்டுக்குருவிகளையும் கொல்றதுக்கு உத்தரவிட்டார் மாவோ. அது எவ்வளவு பெரிய ஆபத்து, அது எவ்வளவு பெரிய பிரச்சனையை கொண்டு வரப்போகுது அப்படிங்கறது மாவோவுக்கு அப்போ தெரிஞ்சில்ல. சாதாரண மக்கள்ல இருந்து ராணுவ வீரன் வரைக்கும் கண்ணப்பட்ட எல்லா சிட்டுக்குருவிகளையும் கொல்ல ஆரம்பிச்சாங்க. மரங்கள்ல ஏறி கூடுகளை பிச்சு போட்டு அங்க இருக்கிற மொத்த சிட்டுக்குருவிகளையும் கிட்டத்தட்ட அழிச்சு முடிச்சாங்க. மக்கள் தாங்கள் கொன்ன குருவிகளை கழுத்துல மாலையாவும் வண்டியில குவியல்களாகவும் ஊர் முழுக்க ஊர்வலமா எடுத்துட்டு வந்து கும்மாளம் போட்டாங்க. அந்த டைம்ல அவங்க கிட்டத்தட்ட 10 கோடி சிட்டுக்குருவிக்கு மேல கொண்டு குவிச்சிருந்தாங்க. பின்னாடிதான் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு உண்மையான பிரச்சனை என்னன்னு. மாவோட திட்டம் சீனாவுக்கு மிகப்பெரிய பாதகத்தை உண்டு பண்ணுச்சு. சிட்டுக்குருவி அழிந்ததன் விளைவா வெட்டிக்கிளிகளும் பிற பூச்சிகளும் அதிக அளவுல பெருக தொடங்கிச்சு. அதன் விளைவா பயிர்களை எல்லாம் மொத்தமா அழிக்கப்பட்டுச்சு. இதன் விளைவா சீனா வரலாறு காணாத பஞ்சத்துல சிக்கி தவிச்சிச்சு. பட்டினி, வேலையின்மை, இதனால ஏற்பட்ட உள்நாட்டு கலகம் இப்படின்னு கிட்டத்தட்ட 4 கோடி மக்களுக்கு மேல சீனால அப்போ உயிரிழந்திருந்தாங்க. கம்யூனிசமும் முதலாளித்துவமும் இயற்கை வள சுரண்டலுக்கும் இயற்கையை அழிக்கிறதுலயும் ஒண்ணுக்கு சளைத்தது இல்ல அப்படிங்கறத உணர்த்தின காலம் தான் இந்த 1958-1962. இன்னைக்கு வரைக்கும் இந்த இயற்கை சிதைப்பு நிறுத்தப்படவே இல்லை. வளர்ந்து வரும் உலகம் இயற்கையை அழிச்சு தன்னதானே அழிச்சுக்கிட்டு இருக்குது. நாம எந்த காலத்திலயும் மறக்க கூடாத ஒரு விஷயம், ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு, அது எவ்வளவு சின்னதா இருந்தாலும். இயற்கை வளங்களை பாதுகாப்போம், இயற்கையோடு இயற்கையாய் வாழ்வோம். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க.